அஸ்மத் அஸ்மத்குருப்பியோ நமக திருப்பாவை அனுபவம் இன்றைய பாசுரம் பன்னிரண்டு கனைத்தளம் கற்றருமை கன்று கிரங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தெல்லம் ஷேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி ஷினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்கிறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் தங்களோடு இதுவரை வந்து சேராத ஒருத்தியை அழைக்க சுதாமா என்ற ஒரு கோபனின் வீட்டுக்கு ஆண்டாள் போகிறான் ராமனுக்கு லக்ஷ்மணன் போல கண்ணனுக்கு தொண்டு செய்வதையே பெரும் பயனாக கருதுபவன் இந்த சுதாமா கண்ணனின் கட்டாட்சத்தினால் பெரும் செல்வத்தை பெற்றவன் இந்த சுதாமா பசு செல்வம் போன்று எருமை செல்வமும் ஆயர்பாடியில் அதிகம் இவன் வீட்டில் நிறைய எருமைகள் கரப்பாரின்றி முளை காம்புகள் கடுக்க தனது இளங்கன்றுகளை நினைத்த மாத்திரத்தில் சுரந்து மழை போன்று பாலை பொழிகிறது வீடு முழுவதும் பால் நடந்து நடந்து வீடு முழுவதும் ஷேராகி கிடக்கிறது ஏன் ஏன் பால் இப்படி கரப்பாரின்றி இருக்கிறது இலக்குவன் ராம கைங்கரியத்தையே பெரும் பேராக கொண்டு காடு சென்றது போல் க்ஷத்ரியனாய் பிறந்தாலும் அவன் ராம கைங்கரியத்தையே பெரும் பேராக கொண்டான் சுதாமாவும் கண்ணனுக்கு தொண்டு செய்வதையே பெரும் செல்வமாக கருதி தன் வீட்டை கவனிக்காமல் கண்ணனோடையே சென்று விடுவான் அதனால் இத்தகு நற்செல்வனின் தங்கையை எழுப்ப அவள் வீட்டிற்கு செல்கிறார்கள் ஆண்டாளும் தோழிகளும் வாயிலிலும் பால் ஓடி ஷேராக கிடக்கிறது வானத்திலிருந்தோ பனிமழை பெய்கிறது ஆக மேலே பனி வெள்ளம் கீழே பால் வெள்ளம் நடுவில் சிறுமிகளின் இதயத்தில் கண்ணன் பால் உள்ள அன்பு வெள்ளம் இப்படி வாயில் கொரட்டில் அவர்கள் அந்த தண்டயத்தை பற்றிக்கொண்டு அந்த கேட் அதை பற்றி கொண்டு அழைக்கிறார்கள் ஆண்டாளும் மற்ற சிறுமியரும் பணக்காரனான சுதாமாவின் தங்கையே நற்செல்வன் தங்காய் என்று கண்ணனை வழிபடுவதாகிய நோன்பு நூற்க விரைந்து எழுந்து வா என்று கூப்பிடுகிறார்கள் கண்ணனை வழிபடவா நான் வரமாட்டேன் அவன் பெண் இனத்தின் கஷ்டங்களை அறியாதவன் நமக்கு தொல்லை தருபவன் கண்ணன் முப்பத்தாறு வகையாக அவதாரம் எடுத்திருப்பதாக சுக்காச்சாரியரும் ஆழ்வார்களும் பேசுவார்கள் ஆமையாகவும் மீனாகவும் சிங்கமாகவும் அவதரித்தவன் ஒருதடையாவது பெண்ணாக அவதரித்தானா இல்லையே அவனுக்கு பெண்ணின் சிரமங்கள் எப்படி தெரியும் மோகினியாக அவதரித்தானே என்று சிலர் கூறுவர் அதுவும் பெண் உடை உடுத்தி மயக்கினானே தவிர பெண் அவதாரம் இல்லை எனவே இந்த நோன்புக்கு நான் வரமாட்டேன் என்றாள் இதை கேட்டு திகைத்துப் போன சிறுமியர் கண்ணனும் ராமனும் ஒரே பகவான்தானே என்று நினைத்து ராமனைத்தான் நாம் வழிபடப் போகிறோம் அவன் ஏக பத்னி விரதம் உடையவன் தன் மனைவிக்காக காடெல்லாம் அலைந்து திரிந்து கதறி அழுது குரங்கரசனை துணை கொண்டு கடலை தாண்டி இலங்கையில் இராவணனை கொன்று அழகிய லங்கையை வென்று சீதையை சிறையில் நின்று மீட்டு ரட்சித்தவன் அகல்யை கல்லாயிருந்தவளை பெண்ணாக்கினான் அந்த ராமனுக்காகத்தான் நாம் நோன்பு நோக்கிறோம் என்று பதிலளித்தாள் ஆண்டாள் ஆண்டாளுக்கு ராமனிடமும் பக்தி உண்டு எனவே ராமனை மனத்துக்கு இனியான் என்றான் ராமனும் அவனுடைய சரித்திரமும் மனதிற்கு மிகவும் இனியது கண்ணன் கண்ணுக்கு இனியவன் கண்ணனும் அவனுடைய லீலைகளும் கண்களுக்கு இனியன தயிரையும் கோபிகளின் புடவைகளையும் திருடியதன் கருத்து அவனை சரணடைந்தால் நமது பாபங்களை திருடிவிடுவான் என்பது அவதாரங்களுள் கண்ணன் ராமன் இந்த இரு அவதாரங்களும் மிகச் சிறப்புடையவை மகர்ஷிகளுக்கெல்லாம் ராமன் அழகில் ஈடுபாடு பெண்ணாக பிறக்கவில்லையே என்று மிக குறை அவர்களுக்கு இவர்களையே மறுபிறவியில் கோபிகளாகவும் ராமன் கண்ணனாகவும் அவதரித்ததாக கூறுவதுண்டு எனவே மனத்துக்கினிய ராமனைப் பாட பெருந்தூக்கத்தை விட்டு எழுந்து வா என்று அழைத்தனர் இங்கே ஆச்சாரியர்கள் இரக்கத்தால் ஞானப்பால் பொழிந்து அனைவரையும் உய்விக்கிறார்கள் காப்பாற்றுகிறார்கள் இத்தக ஆச்சாரியனே பரமனை காட்டிலும் மனத்துக்கு இனியான் என்கிறாள் ஆண்டான் நன்னி தென் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூறும் என் நாவுக்கேன் என்றார் மதுரகவி ஆழ்வார் அடியேன் ஆண்டாள் திருவிடிகளே சரணம் அஸ்மத் குருபியோ நம தன்யோஷ்மி